வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் கடவுள் நம்பிக்கை மக்களின் சமுதாய சுரண்டலுக்கும் அறிவு சுரண்டலுக்கும் பொருளியல் சுரண்டலுக்கும் பெரும்பான்மை மக்களை அடிமைப்படுத்துவதற்குமே பயன்பட்டு வருகிறது என்ற அடிப்படையில் கடவுள் சக்தியை பகுத்தறிவு அறிவியல் அடிப்படையில் கேள்விக்கு உட்படுத்தி வருகிறார்கள் பகுத்தறிவாளர்கள் பெரியாரிஸ்டுகள் பொது உடமையாளர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஆனால் இப்படி கேட்பது கடவுளுக்கு எதிரானது மதத்துக்கு எதிரானது வெகுமக்களை புண்படுத்துகிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் நீதிமன்றங்களுக்கு சென்று வழக்குகளை போடுகிறார்கள் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த ஒரு விவாதம் குறித்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாட்டு கோயில்களில் திருடு போகும் கடவுள்களின் மீட்டு கொண்டு வருவதற்காக உயர்நீதிமன்றம் பொன் மாணிக்கவேலு ஐஜி அவர்களுக்கு அதிகாரம் அளித்திருக்கிறது அவர் அதற்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார் இந்த பணிக்கு தமிழ்நாடு அரசு தனக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று நீதிமன்றத்தில் நேற்று அவர் கூறியிருக்கிறார் நீதிமன்ற நீதிபதி அறநிலையத்துறை அதிகாரியிடம் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் தமிழ்நாட்டு கோயில்களில் உள்ள கடவுள்களை பாதுகாப்பதற்கு மிகவும் பாதுகாப்பான அறைகளை உருவாக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறதே அதை அறநிலையத்துறை செய்து முடித்திருக்கிறதா என்று நீதிபதி கேட்டிருக்கிறார் அறநிலையத்துறை அதிகாரி தந்திருக்கிற பதில் அப்படிப்பட்ட பாதுகாப்பான அறைகளை நாங்கள் அமைத்து விட்டோம் என்பதாகும் பாதுகாப்பான அறைகளை அமைத்து விட்டதாக சொல்லுகிறீர்கள் அறைக்கு போடப்பட்ட பூட்டு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது வெறும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் பூட்டைத்தான் போட்டிருக்கிறீர்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் ஐஜி பொன் மாணிக்கவேலு கடவுள் சிலை திருட்டு பற்றி தனக்கு கிடைத்த தகவல்களை உயர் அதிகாரிகளிடம் பகிர்ந்து கொள்ள மறுக்கிறார் என்று அவர் மீது அதிகாரிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அதற்கு ஐஜி பொன் மாணிக்கவெலு தந்திருக்கிற பதில் அப்படி அந்த தகவல்களை நான் பகிர்ந்து கொண்டால் அந்த தகவல்களை அவர்கள் சிலை கடத்தல்காரர்களுக்கு கசிய விட்டு விடுவார்கள் அதனால் நான் பகிர்ந்து கொள்ளவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார் மற்றொரு வழக்கறிஞர் இப்போது சிலைகள் மட்டும் தேடப்படவில்லை கோயில்களே திருடப்பட்டுக் கொண்டு இருக்கிறது என்றும் நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறார் இவையெல்லாம் நீதிமன்றத்தில் நடந்து முடிந்திருக்கிற விவாதங்கள் கடவுளுக்கு சக்தி இல்லை சக்தியுள்ள கடவுளுக்கு சாவையும் போட்டும் ஏன் இந்த முடநம்பிக்கைகளில் மக்களே நீங்கள் மயங்கி விடாதீர்கள் என்று பெரியாரியல்வாதிகள் கேட்டால் ஆத்திரப்படுகின்றவர்கள் நீதிமன்றத்துக்குள்ளே கடவுளுக்கு ஏன் சக்தியான அறைகளை உருவாக்கவில்லை கடவுளுக்கு ஏன் வலிமையான போட்டு போடவில்லை கடவுள் திருட்டுகளை கசிய விட்டால் அதை கடத்தல்காரர்களுக்கு அதிகாரிகளே கூறிவிடுவார்கள் என்றெல்லாம் பேசியிருப்பது கடவுள் சக்தியையே கேள்விக்குரியது ஆக்கியது அல்லவா சிந்திப்போம் நன்றி வணக்கம்